ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வனஜோசி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு ரூம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். என்னென்ன பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோம், எந்தெந்த சீட்லாம் பயன்படுத்தியிருக்கோம், எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், அதில் ஒரு ட்ராவரு, மேலெலாம் வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃபு, மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லாப்டு. இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டோர் கொடுத்து பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதெல்லாம் வந்து வெர்னிஷ் ஷீட் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 mm திக்னஸ்லேயும் வரும், 1 mm திக்னஸ்லேயும் வரும். இது வந்து 1 mm வால்பேப்பர் மாதிரி தான் இருக்கும், மைக்கா ஷீட் மாதிரி வால்பேப்பர் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கல் ஈடெக்ஸை வச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட வேண்டியது தான். இது பாலிஷ் போட்டதும் இன்னும் நல்லா கலர் வரும். பாலிஷ் போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பாலிஷ் போடலை. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் மாதிரி ரோலாக தான் வரும். அதை அப்படியே வாங்கி தேவையான அளவில் நம்ம கட் பண்ணி ஒட்டிக்க வேண்டியது தான். நல்லா ஃபினிஷிங் வரும். வெர்னிஷ் ஷீட்டு வந்து 4 mm சீட்டை விட இந்த இது சீட்டு விலை கம்மி தான். அதனால் இதை வாங்கி ஒட்டினோம்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் வரும். பாருங்கள், இது எல்லாமே ஷெல்ஃபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பெட் கட்டில் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து மடித்து வச்சுக்கலாம், அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மெத்த விரிப்பெல்லாம் இதில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹெட்போர்டில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், அங்கேயே வந்து சுவிட்ச் பாக்ஸும் இந்த வாலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஒட்டியிருக்கோம். வால்பேப்பர் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, இதில் வந்து கண்ணாடியை வந்து டேப் வச்சு ஒட்டிக்க வேண்டியது தான். ட்ரெஸ்ஸிங் பாக்ஸ் அடித்து இல்லை ட்ராவெலாம் கொடுத்துருக்கோம். மேலே ஒரு லைட்டு, இதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு, டிவி யூனிட்டுக்கு மேலே ஒரு ஓப்பன் ஷெல்ஃபு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஓப்பன் பாக்ஸு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்காக லேப்டாப் அடித்து ஃப்ரேம் போட்டுட்டு ஒர்க் போட்டிருக்கோம். இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.